ஒட்டுமொத்த இந்தியா மக்களோட பிரார்த்தனையின்படி 2 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இந்திய விமானப்படையை சேர்ந்த அபிநந்தன் இப்போ இந்தியாவுக்கு வெற்றிகரமா திரும்புறாரு. இந்தியாவுக்காக இந்தியன் ஆர்மியில இதுவரைக்கும் தங்களோட உயிரை நிறைய பேர்கள் இந்தியாவுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்தியாவோட ரகசியத்தை வெளில சொல்லக்கூடாது அப்படின்ற முடிவில் அபிநந்தன் தன்னோட கொள்கையில் உறுதியாக இருந்து பாகிஸ்தான்கிட்ட இந்தியா பற்றின ரகசியங்கள் வெளில போயிடக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருந்து இந்தியன் ஆர்மி மூலியமா பாகிஸ்தான் ஆர்மிட்ட பேசி இப்போ அபிநந்தன் வெற்றிகரமா இந்தியாவுக்கு வராரு. இந்த போராட்டம் 2 நாட்களா ரொம்பவே வைரலாவும் பெரிய சர்ச்சையாவும் போயிட்டு இருந்துச்சு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கடந்த வாரம் முழுக்க பெரும் சண்டையாவே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில அபிநந்தன் அப்படின்ற இந்திய விமானப்படையை சேர்ந்தவர் பாகிஸ்தானிட்ட மாட்டிக்கிட்டாரு. பாகிஸ்தான் அவரை கொல்லவும் கூடாது அடிக்கவும் கூடாது அப்படின்னு இந்திய அரசாங்கம் பாகிஸ்தான் ஆர்மிட்ட ஒரு எச்சரிக்கையா வச்சதை தொடர்ந்து அபிநந்தன் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாம பாகிஸ்தான் ஆர்மி திணறுச்சு அப்படின்னே சொல்லலாம். போர்க்காலத்துல எதிர்நாட்டோட போர் வீரர் தங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்கள சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி அந்த நாட்டோட ரகசியத்தை கேட்டு வாங்குவாங்க. அதே போல பாகிஸ்தான் ஆர்மி அபிநந்தன் இந்திய ஆர்மியோட ரகசியங்களை கேட்க ரொம்பவே முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா ரொம்பவே தைரியமான நம்ம அபிநந்தன் எந்த ஒரு ரகசியத்தையும் தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அபிநந்தன் பாகிஸ்தான் ஆர்மிட்ட சொல்லவே இல்லை. இது பாகிஸ்தான் ஆர்மியில உள்ளவங்களே வீடியோ எடுத்து நெட்ல சர்ச்சையா போட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்தியன் ஆர்மி பாகிஸ்தான்கிட்ட டைரக்டாவே பேசி அபிநந்தன் எங்களுக்கு உயிரோட வேணும் அப்படின்னு கோரிக்கையை விட்டாங்க. இதை தொடர்ந்து பாகிஸ்தான் அதிபரான இம்ரான்கான் இந்தியன் ஆர்மியில உள்ள வீரர் எல்லாருமே தைரியமானவங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எங்க நாட்டு ராணுவ வீரர்கள் இந்த வீடியோவை எடுத்து அனுப்பிச்சதை பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். அபிநந்தன் எவ்வளவு கேட்டாலும் எதுவுமே சொல்லாம தன்னோட நாட்டுக்காண்டி ரொம்பவே நேர்மையா இருந்திருக்காரு. ஒரு போர் வீரரா அவருக்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீரர் உங்க நாட்டுக்கு பத்திரமா திரும்பி வருவாரு அப்படின்ற நம்பிக்கையும் இம்ரான்கான் அளிச்சாரு. இதை தொடர்ந்து அபிநந்தன் இந்தியாவுக்கு இன்று மாலை 4 மணிக்கு வருவாரு அப்படின்னு வாகா எல்லையில ரொம்பவே கோலகலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களும் ராணுவ வீரர்களும் அங்க குவிந்த நிலையில அபிநந்தன் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு ஆர்மிட்ட ஒப்படைக்கப்படுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம உலக வரலாற்றிலேயே இந்தியன் ஆர்மியில இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடந்ததே இல்லை, அப்படி நடந்திருந்தாலும் இவ்வளவு புகழ் பெற்றதே இல்லை அப்படின்னு இப்போ பரவலா பேசுறாங்க. அபிநந்தனை பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்த போது அபிநந்தன் தன்னோட நாட்டுக்கு வந்ததை உணர்ந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ற திருவாசகத்தை சொன்னாரு. இதை பார்த்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்களே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னே தெரிய வருது. இந்தியா எல்லையில பாகிஸ்தான் வீரர்கள் அவரை இறக்கி விட்டதும் முதல்ல ராணுவத்திட்டையும் மருத்துவ பரிசோதனைக்கும் உட்பட்டாரு நம்ம அபிநந்தன். மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்டு பிறகுதான் ஆர்மிட்ட அபிநந்தனை ஒப்படைச்சிருக்காங்க. ஒப்படைச்ச பிறகு நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் எல்லாருமே அபிநந்தனுக்கு ஒரு பெரிய சல்யூட் வச்சிருக்காங்க. நம்ம இந்திய ராணுவத்துல அதிகமான உயர்ந்த ஆபீசர்கள் அபிநந்தன் பிளைட்ல போயிருக்காங்க. ஆனா ஒரு பைலட்டா தான் எப்பவுமே பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு அவரு ஒரு பெரிய ஆபீசர் அப்படின்னு நினைச்சு அவங்க உள்ள மரியாதையில ஒரு பெரிய சல்யூட்டையும் அபிநந்தனுக்கு வெற்றிகரமா வச்சிருக்காங்க. தமிழனா இருந்து இப்போ இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய பேரை கொடுத்துருக்க நம்ம சென்னையை சேர்ந்த அபிநந்தனுக்கு இந்தியன் மிலிட்ரி சார்பாகவும் நம்ம தமிழ்நாடு சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை வச்சுக்கிறோம். அபிநந்தனோட வீரத்தை பற்றியும் அபிநந்தனோட வெற்றியான இந்தியா வருகையை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.